கதை சொல்லும்போது கதை கேட்டு நான் அப்பா சூப்பராக இருக்கு பார்க்குறோம் செம்மையாக இருக்குது யார் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தான்ப்பா பண்ண போகிற அப்படின்னாரு. நான் மரம்னா ஏறணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கன்னா இல்லை இல்லை நீ தான் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி அந்த படத்துக்காக நம்மளை வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு மரம் ஏறவங்க கூட இருந்து அந்த அது எப்படி அவங்க பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங் எனக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறையா வந்து அடிகள் வழிகள் எல்லாம் வந்து உடம்புல வந்து வாங்கணும். ஒரு வழியாக வந்து பணம் எடுத்து முடிச்சுட்டு அது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. நாங்கள் வந்து பார்த்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் எடுத்துடலாம். ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த வெளியில் கொண்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக எங்களுடைய ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் நம்ம எங்களை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கடா என்ன வேணால் பார்த்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக வந்து உங்கள் பேரை வந்து நாங்கள் எத்தனை படம் பண்ணாலும் உங்கள் பேரை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா பல திமிங்கலங்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து டேங்க்லேருந்து வந்து கடலுக்குள்ளே போயிருக்கோம், ஃபிஷ் டேங்க்லேருந்து. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தான் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய திமிங்கலமாக மாறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அற்பது எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக நான் இங்கே வந்திருக்கேன், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் நாலு சாரம் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரஸ்லாம் இது பண்ணும்போது எல்லாருமே பொங்கல் அந்த ஒரு பிஸியில் இருந்தாங்க. அந்த பிஸியில் வந்திருக்க சார் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். பேரரசு சார், சார் பகவான் சார், அண்ட் சார், சிங்கர் சார், எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, இல்லை எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவசியங்களா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பேரரசர்லாம் நேற்று தான் எனக்கு நேற்று தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரெண்டாவது கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நான் என் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய டைம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இது இருக்குது நான் நம்புகிறேன். ஏன்னா நான் 2017 காலேஜ் முடித்தேன். நான் 2017 பாஸ் அவுட்டு, இப்போ 23. நான் இது வரைக்கும் எதுவுமே ஏர்ன் பண்ணல, வீட்டில் எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் சினிமா அப்படின்னு வரும்போது அந்த புரிஞ்சிக்கிட்டு எனக்காக என்னை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி விட்டாங்க. என்னை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே கேட்டதில்லை. ஸோ இன்றைக்கும் எனக்காக வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, நான் என்னோடய ஃபேமிலியை மேடைக்கு கூப்பிட்றேன். அவங்க எல்லோரையுமே சரத், ராம்கி, சித்தி, அக்கா, மாமா, அம்மா, அப்பா எல்லோரும் கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க ப்ளீஸ். மாமா வாங்க, மாமா இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி கன்ஃபார்மாக சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கரியரை பற்றி எனக்கு பயம்லாம் கிடையாது, பட் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு வழியை டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலாக சொல்லும்போது டாக்குமெண்ட்ரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்த ப்ரிவியூ பார்த்த எல்லாருமே படத்தில் ஒரு உயிரோட்டம் இருக்குன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நாங்கள் ஒரு 5-6 ப்ரிவியூ கொடுத்துருப்போம். எல்லாருமே ஒரு உயிரோட்டம் இருக்குது, உங்கள் படத்தில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்பி நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம். இந்த என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப ஷார்ட்லிங்ஸ் பண்ணோம். ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் இதை வச்சு நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும்போது எதை பற்றியுமே யோசிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து எத்தனை பேரால் கொடுக்க முடியும்னு எனக்கு சினிமாவில் தெரியும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு தைரியம். ரெண்டாவது வந்து நான் என்னோடய படத்தில் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நேம்ஸ்க்காக தான் இருக்குது. டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கோடைக்கு இப்படிலாம் நாங்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே இது ஒரு டீம் ஒர்க், எங்களோட முழு டீம்மே இதில் எல்லா வேலையுமே பார்த்துருக்கு. ரெண்டாவது வாசு, ஹரி, ஷரண், ராம், சீதர் ப்ரோ, மணிங்க கொஞ்சம் வேலை பீஸ் வாங்க மேலே வாங்க ஒரு கைட் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் முக்கியமாக இன்னொரு கயிறு கிடைக்கலாம் இறங்கும்போது கயிறு பிடிக்கிற நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் கையில் கயிறு இருக்குன்றதுனால எங்கே வந்தாலும் குதிக்கலான்ற ஒரு நம்பிக்கை. அப்படி தான் நாங்கள் இதை மூவ் பண்ணோம். ப்ரொடியூசரும் அப்படி தான், அவங்க இல்லைனா இது எதுவுமே சாத்தியம் இல்லை. அந்த அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு தூண், எங்கள் எல்லாருக்கும் பின்னாடி இருக்க தூண் எங்கள் மாமா தான். மாமா கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ரொடியூசராக எங்கள் சொந்த மாமா, அதையும் நான் பெருமையாக சொல்ல முடியும். அவங்க இல்லைனா இங்கே நாங்கள் பேசியிருக்கவும் முடியாது, உங்களை பார்த்துருக்கவும் முடியாது. இது எதுவுமே இல்லை.
ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இந்த நிதியை வந்து தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்க்க நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் நான் முக்கியமானவர்களுக்கும் இங்கே கூடி வந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து என்கிட்ட பேசும்போது நந்தா பேசினான்னு தெரியும், வட படம் தான் நான் பண்ணுவேன், அதனால் இங்கே நடிக்கலாம் முடியாது. அப்போது பேசினான், பேசும்போது அண்ணன் நாங்கள்லாம் சேர்ந்து சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணுங்க அப்படின்னு, ஒன் டே வேலை தான் நான் இருக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பண்ணேன். ஓகே திருப்தி தான், ஒரு நாள் பண்ணோம் சந்தோஷம், ஓகே நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கோம். பணம் மரத்தை பாராட்டி பேசுகிற மாதிரி ஒரு சீனில் நடிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ரிலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது, சென்னைக்கு நான் வந்து அந்த புதுசில் 2010 ஃபோட்டோ சயின்ஸில் ஃபோட்டோ எடுத்து எல்லா கம்பெனிக்கும் கொடுக்கலான்ட்டு போயிட்டு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுக்கிறக்காக போயிருக்கேன். அப்போ அங்கே எனக்கு அறிமுகமானவன் தான் ஜெனிஸ், அவனும் தம்பி தான், தம்பி தம்பின்னு கூப்பிட்டு தம்பியாகவே ஆகிட்டான். அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான், ஏன்னா அவன் வந்து விநியோகஸ்தர் அந்த இதில் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ சரின்ட்டு அவனை கூப்பிட்டு பண்ணேன். அப்புறம் அவனுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு உறவு வந்துச்சு, ஓகே ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், எவ்வளோ படம் பண்ணுறோம் இருந்தாலும் சரி. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, தமிழர்களுடைய வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பனைமரத்துக்கு வந்து நிறைய நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பனைமரத்தை பற்றி. ஏன்னா அவங்கவுங்க போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் சொல்லியெல்லாம் முடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்டையர் டீமுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.